ஹாய் கிரியேட்டர்ஸ், யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியில் இப்போ ரீசெண்டாக சில சேஞ்சஸ் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் ஆகிருக்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் சேனல் வந்து டிமானிட்டைசேஷன் ஆகலாம். அதாவது உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் மானிட்டைசேஷன் பாலிசி சேஞ்சஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் யூடியூப் பாலிசி அப்டேட்ஸ் பேஜை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த நவம்பர் மாதம்தான் இந்த அப்டேட்டே வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்ஸ் கண்டென்ட் அப்புறம் ஃபேமிலி கண்டென்ட் போடுற சேனல்ஸுக்கு குவாலிட்டி பிரின்சிபல்ஸ்னு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்ஸ் கண்டென்ட்னா மெயினாக குழந்தைங்க பார்க்குற மாதிரி வீடியோஸ் போடுறவங்க, ஃபேமிலி கண்டென்ட்னா ஃபேமிலி விளாக்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் மாதிரி கண்டென்ட் போடுறவங்க. ஸோ இந்த ரெண்டு டைப் கண்டென்ட் போடுற சேனல்ஸ் வந்து கண்டிப்பாக குவாலிட்டி பிரின்சிபல் ரூலை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அவங்க சேனலை யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. குவாலிட்டி பிரின்சிபல் ரூலில் வந்து உங்கள் வீடியோஸை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஹை குவாலிட்டி பிரின்சிபல், இல்லைன்னா லோ குவாலிட்டி பிரின்சிபல். உங்கள் வீடியோஸை ஹை குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் லோ குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்கு ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹை குவாலிட்டி பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். ஹை குவாலிட்டி பிரின்சிபல்னால் உங்கள் சேனலில் நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீயிங் ஏ குட் பர்சன், அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல பிஹேவியர்ஸை கற்றுக் கொடுக்குற மாதிரி, நல்ல ஹேபிட்ஸை கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றத பற்றி, நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறத பற்றி, இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து லேர்னிங் அண்ட் இன்ஸ்பைரிங் க்யூரியசிட்டி, அதாவது குழந்தைங்க லேர்ன் பண்ணுற மாதிரி கண்டென்ட், இல்லைன்னா அவங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கண்டென்ட் வந்து போடலாம். அது வந்து ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு லேர்னிங்காக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் கிட்ஸுக்கு தேவைப்படுற லேர்னிங்காக இருக்கணும். மூணாவது வந்து க்ரியேட்டிவிட்டி, ப்ளே அண்ட் எ சென்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், அதாவது கிட்ஸுக்கு விளையாட்டு, இல்லைன்னா க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துற மாதிரி வீடியோஸ், இல்லைன்னா அவங்களோட கற்பனை திறனை வந்து அதிகமாக்குற வீடியோஸ்லாம் நீங்கள் போடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸு, ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம். நாலாவது இன்ட்ராக்ஷன் வித் ரியல் வேர்ல்ட் இஷ்யூஸ், அதாவது கிட்ஸுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போடலாம். எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், சுதந்திரமாக எப்படி திங்க் பண்ணணும், அந்த மாதிரி கண்டென்ட் போடலாம். அதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லி கம்ப்ளீட் லெசன் இருக்கிற மாதிரி வீடியோஸை நீங்கள் தாராளமாக போடலாம். அஞ்சாவது டைவர்சிட்டி, ஈக்குவிட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதாவது ஏஜ், ஜெண்டர், ரிலீஜியன் மாதிரி நிறைய வேற்றுமைகளை பற்றி நீங்கள் வீடியோ போடலாம். ஆனால் கண்டிப்பாக அதில் எல்லாருக்கும் உண்டான சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதில் இருக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி பிரின்சிபல். உங்கள் கண்டென்ட்டை வந்து ஹை குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் வீடியோ வந்து யூடியூப் கிட்ஸ்லேயும் வரும், அப்புறம் யூடியூப்லேயும் ஷோ ஆகும். அது மட்டும் அல்ல, உங்கள் வீடியோக்கு நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணவும் முடியும். அடுத்து லோ குவாலிட்டி பிரின்சிபல், அதாவது உங்கள் சேனலில் நீங்கள் போடக்கூடாத விஷயங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹெவிலி கமர்ஷியல் ஆர் ப்ரொமோஷனல், அதாவது உங்கள் வீடியோஸில் வந்து ஃபுல்லாகவே ப்ரொமோஷன்ஸ் ஆர் ஸ்பான்சர்ஷிப் பற்றி இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஃபுல் வீடியோவோட கான்செப்டே வந்து ஒரு ப்ராடக்டை பை பண்ண சொல்லி விளம்பரப்படுத்துறது. எக்ஸாம்பிளுக்கு அது வந்து டாய்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டாக இருக்கலாம். வீடியோவில் நீங்கள் கொஞ்சமாக வேணும்னா ப்ரொமோஷன் பண்ணலாம். ஆனால் வீடியோவோட ப்ரைமரி கான்செப்டே வந்து ப்ரொமோஷனாக இருந்தால் அதை லோ குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்குவாங்க. ரெண்டாவது வந்து என்கரேஜிங் நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் ஆர் ஆட்டிடியூட், அதாவது ஆபத்தான விஷயங்களை பண்ணுறது, இன்னொருத்தரை துன்புறுத்துறது, வீண் விரயம் பண்ணுறது, மொத்தத்தில் தப்பான பிஹேவியர்ஸை கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோஸை நீங்கள் போடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஆபத்தான சேஃப் இல்லாத ப்ராங்க்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா அன்ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோஸை நீங்கள் போடக்கூடாது. மூணாவது டிசெப்டிவ்லி எஜுகேஷ்னல், அப்படின்னா கிளிக் பைட் பற்றி தான் சொல்கிறாங்க. டைட்டில் ஆர் தம்னெயிலில் ஒன்று இருக்கும், ஆனால் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தா வேறு விஷயத்தை பற்றி இருக்கும். ஸோ டைட்டில் தம்னெயிலில் ப்ராமிஸ் பண்ண கண்டென்ட் வந்து வீடியோவில் இருக்காது, அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் போடக்கூடாது. இன்னொன்று வந்து நாட் ரிலவெண்ட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கிட்ஸுக்கு பொருந்தாத கண்டென்ட்டை நீங்கள் போடக்கூடாது. நாலாவது ஹிண்ட்ரிங் காம்ப்ரஹென்ஷன், அதாவது தாட்லெஸ் வீடியோஸ் போடக்கூடாது. சிந்தனையற்ற வீடியோன்னு சொல்லலாம், உங்கள் வீடியோவில் கிளாரிட்டியே இருக்காது, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னு யாருக்குமே புரியாது, அந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் போடக்கூடாது. அப்புறம் இன்கம்ப்ரஹென்சிபிள், அதாவது ஷேக்கி விஜுவல்ஸ் வீடியோவில் இருக்கக்கூடாது. வீடியோவை ஆட்டி ஷேக் பண்ணி எடுத்திருப்பாங்க, அதை பார்த்தா ஒன்றுமே புரியாது.
அப்புறம் கிளியர் இல்லாத ஆடியோவோட வீடியோவை போடுறது, அதில் என்ன சொல்கிறாங்கன்னே தெளிவாக புரியாது, அந்த மாதிரிலாம் வீடியோஸ் நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை லோ குவாலிட்டி பிரின்சிபலில் தான் எடுத்துக்குவாங்க. அஞ்சாவது சென்சேஷனல் ஆர் மிஸ்லீடிங், அதாவது பரபரப்பான நியூஸ் பற்றி போடுறது இல்லைன்னா தப்பான தகவலை வீடியோவில் சொல்கிறது. ஸோ உங்கள் வீடியோஸில் நீங்கள் பொய்யான விஷயங்களை சொல்கிறதோ இல்லைனா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவோ கூடாது. அதுக்கப்புறம் கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணக்கூடாது, அதாவது வியூஸ்க்காக வீடியோக்கு சம்மந்தமே இல்லாத பாப்புலர் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆறாவது ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கேரக்டர்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் கேரக்டர்ஸ், அது வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா ரியலான கேரக்டர்ஸாக இருக்கலாம். அந்த கேரக்டர்ஸை வந்து தப்பான விதத்தில் காட்டுறது இல்லைன்னா ஏற்றுக்க முடியாத இடத்துல யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வீடியோஸை நீங்கள் போடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு கார்ட்டூன் கேரக்டர்ஸை வச்சு செக்ஷுவல் கண்டென்ட் நீங்கள் போடக்கூடாது. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்கள் சேனலில் நீங்கள் போடக்கூடாத விஷயங்கள். அப்படி போட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை லோ குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்குவாங்க. ஸோ ஒருவேளை உங்கள் வீடியோவை லோ குவாலிட்டி பிரின்சிபலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து ஒரு வீடியோவாக இருந்தால் அந்த வீடியோவுக்கு மட்டும் எல்லோ டாலர் கொடுத்துடுவாங்க. அப்போ அந்த வீடியோ மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியாது. ஒருவேளை உங்கள் சேனலில் மெயினாக லோ குவாலிட்டி பிரின்சிபல் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னா உங்கள் சேனலவே டீமானிட்டைஸ் பண்ணிடுவாங்க, அதாவது உங்கள் சேனல் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கவே முடியாது. உங்கள் சேனலில் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்கள் சேனலில் அதிகமான லோ குவாலிட்டி பிரின்சிபல் வீடியோஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் சொன்ன எல்லா ரூல்ஸுமே வந்து மேட் ஃபார் கிட்ஸ் கண்டென்ட் அப்புறம் ஃபேமிலி கண்டென்ட் போடுற சேனல்ஸுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த ரூல் மட்டும் கிடையாது, எல்லா சேனலுமே கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ரூலையும் ஃபாலோ பண்ணணும்னு யூடியூப் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி ஏற்கனவே தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.